கார்ட்டீசியன் வடிவம் நம்ம எடுத்துக்காட்டு சம்மளே பார்த்துருக்கோம். இங்க வந்து கார்ட்டீசிய வடிவத்தை ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்னு தனியாக நம்ம பிரித்து என்ன செய்யணும் எழுதணும். இப்போ இங்கே இசட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் இப்போ இங்கே வந்து நம்ம ரியல் பார்ட் தான் எடுக்க போகிறோம். ஐ இசட் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிற ஐ இசட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஐ எக்ஸ் பிளஸ் ஐஒய், இப்போ இதை வந்து ஐயை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோன்னா ஐ எக்ஸ் பிளஸ் ஐ ஸ்கொயர்ட் ஒய். ஸோ ஐ ஸ்கொயரோட மதிப்பு நமக்கு தெரியும் என்னது, மைனஸ் ஒன். ஸோ ஐ எக்ஸ் மைனஸ் ஒன் ஒய். இப்போ இது நமக்கு எப்படி வரும், மைனஸ் ஒய் பிளஸ் ஐ எக்ஸ் இதுதான் நமக்கு என்னது, ஐ இசட். இப்போ இந்த ஐ இசட்ல வந்து ரியல் பார்ட் ஐஇசட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய். ஏன்னா இதுதான் வந்து என்னது, மெய்ப்பகுதி. அடுத்தது இதையே நம்ம என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணணும். இப்போ ரியல் பார்ட் ஐஇசட் என்னது மைனஸ் ஒய். இப்போ இங்கே இந்த ஸ்கொயர்டுக்கு உள்ள இருக்கிற இந்த இதுக்கு பேர நம்ம என்ன செய்யணும், மைனஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ மைனஸ் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ் வந்துடும். ஒய் வந்து நமக்கு என்னது, இல்லை இல்லை, அதாவது ஐஇசட் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஐஇசட்லயே நம்ம என்ன செய்யணும், ரியல் பார்ட்டை எடுத்துருக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ரியல் பார்ட்டு மைனஸ் ஒய் எடுத்திருக்கோம். அடுத்தது ரியல் பார்ட் ஐஇசட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ ரியல் பார்ட் ஐஇசட் வந்து நமக்கு என்னது, மைனஸ் ஒய். ஸோ மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கு ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, த்ரீ. ஸோ அப்போ த்ரீ ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். இப்போ ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. செகண்ட் இது பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஐஇசட் கண்டுபிடிக்கிறோம், அதில் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே இருக்குது. ஆனால் நமக்கு தேவையானது கண்டிஷன் படி ரியல் பார்ட் தான், அதனால தான் மைனஸ் ஒய் எடுத்துடும். அடுத்து அந்த ரியல் பார்ட் ஐஇசட்டை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அடுத்து ரியல் பார்ட் ஐஇசட்டுக்கு வந்து நமக்கு மதிப்பு வந்து ஈக்குவல் டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, த்ரீ. ஸோ த்ரீ ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். கார்ட்டீசியன் வடிவில் எழுதுறதால ப்ளஸ் த்ரீ வந்து அங்கிட்ட நமக்கு மைனஸ் த்ரீயாக கொண்டு போயிடும். இப்போ இமேஜினரி பார்ட் வந்து ஒன் மைனஸ் ஐ இசட் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளது கண்டுபிடிச்சிடலாம். ஒன் மைனஸ் ஐ இசட் பிளஸ் ஒன் எடுத்துக்கலாம். ஸோ ஒன் மைனஸ் ஐ இசட் வந்து நமக்கு என்னது, எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் பிளஸ் ஒன். இப்போ உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் மைனஸ் ஐ எக்ஸ் மைனஸ் ஐ ஸ்கொயர்ட் ஒய் பிளஸ் ஒன். இப்போ நமக்கு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் மைனஸ் ஐ எக்ஸ் ஐ ஸ்கொயர்ட் வந்து நமக்கு மைனஸ் ஒன் ஒய் பிளஸ் ஒன். ஸோ எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் மைனஸ் ஐ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒன். இப்போ நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒன்னை தனியாக எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஐயை காமனாக எடுத்துட்டோன்னா ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்கே நமக்கு தேவையானது இது வந்து என்னது, ஒன் மைனஸ் ஐ இசட் பிளஸ் ஒன்னோட இது. இப்போது இதில் வந்து நம்ம என்ன செய்யணும், இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுக்கணும். அதாவது நம்ம கண்டுபிடிச்சதோட இமேஜினரி பார்ட். இங்கே இமேஜினரி பார்ட்டுங்கிறது நமக்கு த ஒய் மைனஸ் எக்ஸ், ஒய் மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த இது நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இதை நம்ம மாற்றி எழுதணும்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. எப்பயுமே ஒரு சமன்பாடை நம்ம மைனஸில் ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம என்ன செய்யணும், மைனஸ் அதை மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும் மைனஸ் ஒய் ஆகிடும் ஈக்குவல் டு ஜீரோ.
நெக்ஸ்ட் தேர்ட் சம் இசட் பிளஸ் ஐ இசட் மைனஸ் ஒன். ஸோ இசட் பதிலாக எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் பிளஸ் ஐ எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் மைனஸ் ஒன். ஸோ இங்கே நம்ம எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் பிளஸ் ஒன் ஐயை பொதுவாக எடுத்துடுறோம். எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் ஐ ஒய். ஸோ மாடுலஸ் இருந்தாலே நம்ம என்ன செய்வோம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் ஒன் தான் ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். மாடுலஸ் இசட்னாலே நமக்கு என்னது, ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் டி ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டி ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி பிரிச்சோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஒய் பிளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ப்ளஸ்ஸு மைனஸு கேன்சல் ஆகிடும். ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு டூ எக்ஸ் பிளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்றிருக்கும். டூவை காமனாக எடுத்துட்டோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த இன்டில் இருக்கிற டூ நமக்கு இது டிவைடில் போயிடுச்சுன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எனது ஜீரோ. இப்போ ஃபோர்த்து சம்மில் இசட் பார் ஈக்குவல் டு இசட் இன்வர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஏ பவர் மைனஸ் ஒன்னை எப்படி எழுதுவோம், ஒன் பை ஏ. ஏ பவர் மைனஸ் டூனா ஒன் பை ஏ பவர் பிளஸ் டூ. ஸோ டிவைடில் வரும்பொழுது வகுத்தில் வரும்பொழுது அது ப்ளஸ்ஸாக மாறிடும். இசட் பார் ஈக்குவல் டு ஒன் பை இசட். அடுத்தது இந்த இசட் இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா இசட் இசட் பார் ஈக்குவல் டு ஒன். ஸோ நமக்கு இசட் இசட் பாரோட ஃபார்முலா என்னது, மாட்லஸ் இசட் ஸ்கொயர். ஸோ மாட்லஸ் இசட்டுக்கு தான் இந்த ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். மாட்லஸ் இசட் ஸ்கொயருக்கு இசட் இசட் பார். ஸோ இங்கே மாட்லஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். இசட் நமக்கு ஏற்கனவே தெரியும், எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்னு சம்மளே கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் இந்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். மாடுலஸ்லேருந்து எடுக்கும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். ஸோ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். இதான் வந்து நியமபாதைக்கான கார்டீசியன் வடிவம்.